வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் வின் டீசல் நடித்து டேவிட் எஸ்எஃப் வில்சன் டைரக்ட் பண்ணியிருக்க வேலியன் காமிக்ஸில் வந்த சூப்பர் ஹீரோ கேரக்டரை வச்சு எடுக்கப்பட்ட சூப்பர் ஹீரோ படம் தான் பிளட் ஷாட். இந்த வாரம் மூணு தமிழ் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சத்யராஜ் பையன் சிபிராஜ் நடித்து வந்த வால்டர், சிவாஜி பேரனான விக்ரம் பிரபு நடிச்சிருக்க அசூரகுரு, அடுத்து ஹரீஷ் கல்யாண் நடித்து வந்த தாராள பிரபு. இந்த தமிழ் சினிமாவோட அடுத்த எதிர்காலங்களான இவங்க படங்களை பார்க்கறதுக்கு, இவங்க படங்களை பார்த்து ரத்தம் கக்கி சாவறதுக்கு பிளட்ஷாட் படத்தை பார்க்கலான்னு ஒரு இங்கிலீஷ் படத்தில் போய் உக்காந்தோம். ஆனால் இந்த இங்கிலீஷ் படம் கொரோனா வைரஸோட படு பயங்கரமாக இருக்குது. இதுக்கு அந்த மூணு தமிழ் படங்களே பரவாயில்ல போல இருக்குது. அந்தளவுக்கு ஒரு சூரமக்க சூப்பர் ஹீரோ படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இப்போலாம் இந்த கொரோனா பயத்தால் தியேட்டரில் படம் பார்க்க வர கூட்டமே பாதிக்கு மேலே குறைஞ்சிடுச்சு. அதுலேயும் இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்க படங்களை பார்த்தீங்கன்னா, எப்பா சினிமா மேலேயே எல்லாருக்கும் ஒரு இனம் புரியாத வெறுப்பு வர அளவுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, பிளட்ஷாட் படத்துடைய கதையை பார்ப்போவாங்க. வின் டீசலும் அவங்க ஒய்ஃபையும் படத்துடைய ஃபஸ்ட்டு சீன்லேயே ஒரு டெரரிஸ்ட் குரூப் போட்டு தள்ளிடுது. செத்து போனால் அந்த வின் டீசலோட உடம்புக்கு ஒரு சயின்டிஸ்ட் தன்னுடைய நேனோ டெக்னாலஜி மூலம் ஒரு பிரம்மாண்டமான லேபில் வச்சு உயிர் கொடுக்குறாரு. ஏகப்பட்ட அசூர சக்திகளையும் அந்த உடம்புல ஏற்றி விடுறாரு. அப்பேற்பட்ட சூப்பர் பவரை வச்சு தன்னுடைய ஒய்ஃபை யார் கொண்டாங்க, இதுக்கெல்லாம் காரணம் யார், அந்த வில்லங்களை தேடி எப்படி அழிக்கிறான்றது தான் மீதி கதை. இது நம்ம ஏற்கனவே பார்த்து பார்த்து பழக்கப்பட்ட பழைய டப்பா கதை தான். இருந்தாலும் இந்த கதையை கொஞ்சம் சுவாரஸ்யமாக எடுத்துருக்கலாம். இந்த படத்துடைய ட்ரெய்லரை யூடியூப்ல எல்லாரும் பார்த்துருப்போம். இந்த படத்தில் வந்த ட்ரெய்லரை தாண்டி இந்த படத்தில் காட்டுற பெஸ்ட்டு சீன்னு எதுவுமே கிடையாது. இந்த படத்தில் இருக்க எல்லா நல்ல சீனையும் பொறுக்கி அந்த ட்ரெய்லரிலே போட்டாங்க. இந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ட்ரெய்லரை பார்த்தாலே போதும். கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், ஆக்ஷன், ஸ்டன்ட் சீக்வன்ஸ், கிராஃபிக்ஸ்னு எதுவுமே படத்தில் சொல்கிற அளவுக்கு இல்லை. நல்ல ட்ரெய்லரை காமிச்சு ஏமாத்தின படம் பிளட் ஷாட். விண்டீசலோட முகத்தில் சுட்டு போட்டாலும் நடிப்பே வராது அப்படின்றத மீண்டும் நிரூபிச்சிருக்காரு இந்த படத்தில். கிளைமேக்ஸில் வர அந்த 10 நிமிஷம் லிஃப்ட் ஃபைட்டை தவிர இந்த படத்தில் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. அதனால் ட்ரெய்லரை பார்த்து நம்பி ஏமாந்துடாதீங்க. இந்த படம் நிச்சயமாக ஓடாது. படத்தை பார்த்தவங்களும் ஏன்டா இந்த படத்துக்கு வந்தேன்ட்டு திட்டிக்கிட்டு தான் வெளியே போகிறாங்க. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா, வெறும் ட்ரெய்லரை மட்டும் காட்டி நம்மளை நல்லா ஏமாத்தினதால அந்த ஏமாத்தின ஃபீலிங்காகவே இந்த படத்துக்கு 100க்கு 1 10 மார்க் கொடுக்கலாம். மிச்ச 90 மார்க் லாஸ் தான். அதனால் நீங்கள் டிக்கெட்டுக்கு கொடுக்குற 90% பணமும் லாஸ். இந்த படத்தை பார்த்துட்டு அடுத்து வால்டர் படம் பார்த்தேன். படம் பார்த்து முடிச்சோன்னு ஒரே விஷயம் தோணுச்சு, எப்படி இந்த படத்துக்கு ரிவ்யூ கொடுக்குறதுன்னு. எதை நம்பி இந்த படத்தெல்லாம் எடுக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு கதை, இதெல்லாம் ஒரு மேக்கிங், இந்த காலத்தில் இந்த மாதிரி படம்லாம் ஓடுன்னு நம்பி இவரும் நடிச்சிருக்காரு. ஒரு சில சீனில் சத்யராஜும் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. வால்டர் வெற்றிவேல்னு சத்யராஜ் நடித்த ஒரு படம் வந்தது. அந்த படம் ஏபிசி மூணு சென்டர்லையும் எப்படி ஓடுச்சுன்னு இன்னைக்கு இருக்க பல பேருக்கு தெரியாது. அப்பேற்பட்ட சென்சேஷனல் ஹிட் அது. அந்த படத்துடைய கால் தூசி கூட இந்த படம் ஆகாது. அந்த படத்தில் இருக்க ஆக்ஷனையும் எமோஷனையும் மட்டுமாச்சு காப்பி பண்ணி இந்த படத்தில் போட்டிருந்தாலும் இந்த படம் ஒரு சுமாரான ஃபீலாச்சு கொடுத்துருக்கோம். அப்பம் பேரை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு சில புள்ள இருக்கும் பார்த்திங்களா, அந்த லிஸ்ட்டில் விக்ரம் பிரபுவும் சிபிராஜும் எப்போவுமே மாற்றி காட்ட மாட்டேன்னு ஒரு முடிவோடு இருக்காங்க. வால்டரும் ஒரு அட்டர் ஃப்ளாப் படமே. இந்த வாரம் ஒரு வித்தியாசமான ஜாலியான படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தை ஃபஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. ஏன்னா தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு படத்தை பார்க்கவே முடியாது. இந்த படம் டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்டோரி, ஃபிலிம் மேக்கிங்லாம் ஹாலிவுட் தரத்துக்கு இருக்குது. இங்கிலீஷில் ஏகப்பட்ட படம் இந்த மாதிரி பார்த்துருக்கோம். தமிழில் இந்த மாதிரி படம் வரது ரொம்ப ரேர். அதுவும் படம் முடிஞ்சு எழுந்து வரும்போது ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக வெளியே வரும். எதிர்பார்க்கவே இல்லையே நல்லா இருக்கே படம்னு சொல்ல வச்சுட்டுச்சு. தியேட்டரில் உட்காந்த அத்தனை பேரையும் திருப்தி படுத்தின படம் தான் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால். அடுத்த படத்தில் சந்திப்போம். இந்த பார், கேவலம் ஒரு முட்டைக்காக உன் உயிர் இழக்க தயாராயிட்ட. முட்டை பெருசா இல்லை உன் மூச்சு பெருசான்னு நீயே தீர்மானம் பண்ணிக்க. என்ன லுக்கு விடுற? ஆமா, தெரியாம கேட்கிறேன், என்னை விட நீ பெருசா என்ன தப்பு பண்ணிருப்ப? டெல் மீ, டெல் மீ, டெல் டெல் டெல்.